சென்னையில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையின் அட்டவணைப்படி மின்சார ரயில் சேவைகள் இயங்கும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமையின் அட்டவணைப்படி குறைந்த ரயில்கள் இயக்கப்படும் என்ற ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மெட்ரோ ரயில்களை பொறுத்தளவில் சனிக்கிழமைக்கான அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என்ற ஒரு தகவலை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மின்சார ரயில்களை பொறுத்தளவு ஞாயிற்றுக்கிழமையினுடைய அட்டவணைப்படி மின்சார ரயில் சேவையானது இருக்கும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மிக்ஜாம் புயலின் காரணமாக 4 மாவட்டங்களுக்கு பொது விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது ரயிலை பொறுத்தளவு மின்சார ரயில்களை பொறுத்தளவு ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரம். ஸ்ரீராம், மின்சார புயல் காரணமாக தற்போது நாளை திங்கட்கிழமையாக இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை அட்டவணை அடிப்படையிலேயே தற்போது புறநகர் ரயில் சேவை இயக்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம், சென்னை சென்ட்ரல் டு சூலூர்பேட்டை, சென்னை பீச்சில் இருந்து செங்கல்பட்டு உள்ளிட்ட பறக்கும் ரயில் உள்ளிட்ட அனைத்திற்கும் இது வந்து பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தொடர்ச்சியாக மிஞ்சங் புயலின் காரணமாக கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட ரயில் சேவைகள் தெற்கு ரயில்வேயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில புறநகர் ரயில் சேவையை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக சண்டே பேட்டர்ன்ல, அதாவது ஞாயிற்றுக்கிழமையினுடைய பேட்டர்ன் அடிப்படையில தொடர்ச்சியாக ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 600 மேற்பட்ட ரயில் சேவைகள் தினசரி இயக்கப்படக்கூடிய நிலையில இது ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்குவதன் காரணமாக ரயில் சேவை அப்படிங்கிறது குறையக்கூடிய வகையில இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. வேல்முருகன்.